நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை ₹1000 தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கும் திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி குடும்ப தலைவிகளுடைய வங்கிக் கணக்கில் ₹1000 வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏராளமான பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கோட்டாட்சியரிடம் நேரில் வழங்கலாம் என்று கூறி ஒரு விண்ணப்ப படிவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற எந்த விண்ணப்பத்தையும் அரசு சார்பில் வெளியிடவில்லை எனவும் இந்த செய்தி போலியானது எனவும், எனவே இதுபோன்ற செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் மோசடிகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சோ வந்து பாத்தீங்கன்னா, கடந்த சில தினங்களாக மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கோட்டாட்சியரிடம் நேரில் வழங்கலாம் என்று ஒரு விண்ணப்ப படிவமானது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுக்கு தமிழக அரசு சார்பில் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவமானது போலியானது என்றும், இது போன்ற வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்காங்க. மேலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க பெறாதவர்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் போயிட்டு தான் மேல்முறையீடு செய்ய முடியும். கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.